ஒத்தைப்பனை ஓரம் உசுரங்கும் நேரம் காட்டு வழி பூராம் கண்கலங்கும் காலம் எப்பத்தான் வரிவீக அண்ணா எழுந்து எப்பத்தான் வரிவீக என்கிற இயக்க சிந்தனையோடுதான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் படுத்துறங்க சென்று நீங்கள் நடத்திய யுத்த களத்தில் மறக்க முடியாதவை எண்ணற்றவை மறுபடியும் மறுபடியும் நாம் யோசித்து கொண்டிருந்தாமையானால் பல்வேறு சம்பவங்கள் மனதை திகிலடைய வைக்கிறது அப்படி ஒரு சம்பவம்தான் நீங்கள் நடத்திய யுத்த களத்தில் மிக முக்கியமானது டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒரு வன இலாகாவினுடைய மாவட்ட அதிகாரியை நீங்கள் வதம் செய்த நிகழ்வு இன்றளவும் நெஞ்சில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பின்னணிகள் என்ன எதற்காக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வன்மம் இருந்தது எப்படி இதை செய்து முடித்தீர்கள் எந்த வைராக்கியம் உங்களை இந்த அளவிற்கு இட்டுச் சென்றது என்பதையெல்லாம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த நக்கீரன் இதழுக்கான பேட்டியில் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறீர்கள் அதை நீங்கள் சொன்னதற்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய வதத்தை இவர் செய்தது சரி என்று உலகம் நம்பியது ஆனால் உள்ளூர் மாடு விலை போகாது என்பதைப் போல நீங்கள் பிறந்த மண்ணான செங்கப்பாடி கோபிநத்தத்தில் உங்களுக்கு எதிராகவே செயல்பட்ட டிஎஃப்ஓ சீனிவாசனை தூக்கி கொண்டாடுகிற அவலச்சூழல் ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றமாகிக் கொண்டிருப்பதை எண்ணி வருத்தப்படுகிறோம் நீங்கள் நடத்திய யுத்தத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய பங்களிப்பு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெறுகிறது இரண்டு நாட்டினுடைய பிரதமர்கள் பெங்களூரில் கூட இருக்கிறார்கள் இலங்கை பிரதமரும் இந்திய பிரதமரும் கூடி விவாதித்து அங்கே நடக்கிற அரசியல் யுத்தம் அல்ல ஆயுத யுத்தத்திற்கும் எவ்வாறு அடிபணிய வேண்டும் எப்படி நாம் இதை முன்னேற்பாட்டோடு செயல்படுத்த வேண்டும் என்று பேசுவதற்கான கூட்டத்தை பெங்களூரில் அவர்கள் திட்டமிட்டார்கள் குறிப்பிட்ட நாளன்று பெங்களூர் மாநகரம் ஒரு மூன்றடுக்கு பாதுகாப்பால் சுற்றி வளைக்கப்பட்டது உங்களுடைய தந்த வியாபாரியாக இருந்த பவானி ராஜாமணி அவர்கள் உங்களை அழைத்து கொண்டு பெங்களூர் செல்லுகிறார் எதற்காக செல்கிறார் நீங்கள் குண்டலுப்பேட்டையில் நடத்திய வனத்துறைக்கும் உங்களுக்கும் நடந்த யுத்தத்தில் நீங்கள் நிறைய துமிக்கிகளை இழந்து விட்ட போதும் நிலைதடுமாறி நீங்கள் காடு கணலில் சென்று தடுமாறியதற்கு பிறகும் அந்த யுத்தத்தை நடத்திய டிஎஃப்ஓ சீனிவாசன் பல்வேறு ஆயுதங்களை அள்ளிச் செல்லுகிறார் உங்களிடத்திலே ஆயுதம் இல்லாமல் நின்றபோதுதான் நின்றபோதுதான் பவானி ராஜாமணி அவர்களின் மூலமாக ஆயுத கொள்முதலுக்காக நீங்கள் பெங்களூர் சென்றீர்கள் ஆனால் சென்ற இடத்தில் என்ன நடந்தது பவானி ராஜாமணி உங்களை கருவிருப்பதற்காக காத்திருந்த நேரம் தொடங்கி இருந்தது நீங்கள் ராஜாமணியை நம்பிச் சென்றீர்கள் ஆனால் ராஜாமணிக்கும் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததை நீங்கள் அறியாமல் போனதின் மர்மம் என்ன பெங்களூர் நாடு தொடங்குகிற நேரத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் மூலமாக அவருடைய படை பெங்களூர் அன்னபூரணா உணவகத்தில் சுற்றி வளைக்கப்படுகிறது நீங்கள் தங்கியிருந்த விடுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை படுக்கைக்கு கீழே பத்திரமாக வைத்துவிட்டு தான் அங்கிருந்து நீங்கள் நடந்து வந்தீர்கள் பவானி ராஜாமணிக்கும் நீங்களும் அந்த அறையில் தங்கியிருக்கிற போது இருவருக்கும் இரண்டு சாவிகள் உண்டு அப்படி பவானி ராஜாமணிக்கும் ஒரு சாவி வைத்திருந்த நேரம் உங்களை அன்னபுரணா உணவகத்தில் காட்டி கொடுக்கிறார் பவானி ராஜாமணி அவர்கள் நீங்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படுகிறது காவல்துறை இந்த வழக்கு வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்று சொல்லி அன்றைய தினமே வீரப்பனார் அவர்களையும் பவானி ராஜாமணியையும் கைது செய்தார்கள் ஆனால் பவானி ராஜாமணியை கைது செய்தது ஒரு நாடகம் அந்த நாடகத்தின் ஊடாக அவரை தாக்குகிறது போலீஸ் வனத்துறை ஆனால் அதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் பொத்தி அடிக்கிறார்கள் காரணம் காட்டி கொடுத்தவனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பது காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும் பிறகு பெங்களூரு சங்கர் நகரில் வைத்து வீரப்பனாரை வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் விசாரணை மேற்கொள்கிறார் பிறகு அங்கிருந்து இரண்டடுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் பெங்களூரு மாநகரம் வருகிற போது வீரப்பனார் அவர்களை மைசூர் மாவட்டம் சாம்ராஜ் நகர் பக்கத்திலே இருக்கிற பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவிற்கு அழைத்து வருகிறார்கள் அங்கே கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் வைத்திருந்து சித்திரவதை செய்யப்படுகிறார் சொல்லன்னா கொடுமைகளுக்கு உள்ளான மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார் வீரப்பனாருடைய தூரத்து உறவினர் ஒரு கார்டு வாட்சராக அந்த பூதிப்படுகா பங்களாவில் பணியாற்றுகிறார் முதல் நாள் டிஎஃப்ஓ சீனிவாசன் உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனாரை விட்டு வைப்பது சரியல்ல ஆகையால் இவரை சுட்டுக் கொன்றுவிடலாம் என்று பேசிக் கொண்டிருந்ததை வீரப்பனாருடைய தூரத்து உறவினர் ஒருவர் அறிந்த அவர் வீரப்பனாரிடத்திலே விடிந்தது முன்னே சுட்டு விடுவதாக அதிகாரிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இரவே தப்பித்து விடுவது நல்லது என்று அவரிடத்திலே சொல்லப்படுகிறது அப்பொழுது அங்கே இருந்த வனத்துறை ஊழியர்கள் எல்லாம் ஒரு அறையில் உட்கார்ந்து சீட்டுக்கட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து தப்பிப்பதற்குத்தான் உடம்பிலே நல்லெண்ணெய் தேய்க்கப்படுகிறது அந்த வனத்துறை ஊழியர் ஒரு இடத்திலே நல்லெண்ணெய் வாங்கி வரச் சொல்லி தன் கைகளில் நல்லெயை தேய்த்து மாட்டியிருந்த கைவிலங்கை அவர் கலட்டி வைத்துவிட்டு தப்பிக்கிற நிகழ்வு பூதிப்புடுகாவில் நடக்கிறது அன்றைய தினம் இரவு அவருடைய கனவில் அவருடைய பெற்ற தாய் வீரப்பனாருடைய அற்புத தாய் அவர்கள் புற்றுநோயால் இறந்ததற்கு பிறகு கனவில் வந்து தம்பி நீ தப்பித்து விடு உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று இரவு கனவிலே வந்து சொன்னதாக என்னிடத்திலே பலமுறை அதை சொல்லியிருக்கிறார் அந்த கனவின் உச்சம்தான் கையிலே மாட்டப்பட்டிருந்த கைவிலங்கை கலட்டி வைத்துவிட்டு ஒரு கழிவறை வழியாக அந்த சன்னலை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறுகிறார் போதிப்படுகாவிலிருந்து தப்பித்த வீரப்பனார் அவர்கள் காடுகளில் கால்நடையாய் நடந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு அப்பால் பசியாலும் பட்டினியாலும் துவண்டு போய் காடுகளில் விளைந்து கிடந்த கலாக்காய் பழங்களையும் உணவாக எடுத்துக்கொண்டு தண்ணீரை மட்டுமே பருகி கொண்டு கர்நாடக தமிழக எல்லையான நல்லூர் பகுதிக்கு வருகிறார் அங்கே நல்லூரிலே ஒரு கிழவியிடம் ஒரு பெண்மணியிடம் போய் பசிக்கிறது ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார் எந்த ஊர் என்று கேட்கிறார்கள் உடனே சொல்லுகிறார் நான் ஏமனூரை சேர்ந்தவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தேன் மாடுகள் ஒரு பத்து காணாமல் போய்விட்டது காடுகளில் தேடி தேடி எங்கும் கிடைக்காத காரணத்தால் வழிதவறி நான் நல்லூர் வந்து விட்டேன் பசிக்கிறது என்று சொன்னதற்குப் பிறகு அந்த வயதான மூதாட்டி அவர்கள் பக்கத்திலே ஒரு பெண் பருவம் அடைந்ததையொட்டி அந்த வீட்டில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது அந்த வீட்டிலே போய் கேழ்வரகு களியும் தான் வைத்திருந்த கொள்ளு குழம்பையும் கலந்து அந்த வீரப்பனாருக்கு கொடுக்கப்பட்டது பரிமாறினார் இரவு அந்த கொட்டகையில் தங்கிவிட்டு மறுநாள் காலை அங்கிருந்து வெளியேறுகிறார் ஆக நாம் பூதிப்படுகா நிகழ்ச்சியில் செய்த சித்திரவதைகளை மறக்காமல் மனதிற்குள் வைத்திருந்த வீரப்பனார் அவர்கள் டிஎஃப்ஓ மீது முதல் முதலாக ஒரு வன்மத்தை மனதில் ஏந்துகிறார்